ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலைல மணி வந்துட்டு இப்போ 6 ஆச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு 5:30 எழுந்திரிச்சிட்டோம். நைட்டு தூங்கினதும் லேட்டு, இன்னும் வந்துட்டு செம்ம டயர்டாக தான் இருக்குது. இப்போ வேறு வழி இல்லை, வேலை இருக்குது. காலையிலே வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டுருக்காங்க. இப்போ எப்படி பேக் பண்ணுவாங்க எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அவங்க வந்து பேக் பண்ணும்போது தான் பார்த்துக்கணும், இது வரைக்கும் பார்த்ததில்லை. அத்தான் வந்துட்டு நீட்டாக அட்டை பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு இங்கே உள்ள எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. வந்ததுக்கு பிறகு தான் பார்க்கணும். எங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தனியாக வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வீடு ஷிஃப்டிங் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணதே இல்லையா, அதனால் அதை பற்றி அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பட் இப்போ வந்துட்டு பெண்டு கலருது, அதுதான் வந்துட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது எங்களுக்கு. செம்ம வேலை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருக்குது. சரி, இன்னொரு 1 வீக்கில் இதெல்லாமே நார்மல் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். கணேஷ் பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம், இன்னும் எந்திக்கலை. இனிமேல் தான் வந்துட்டு அவனை எழுப்பி விடணும். ஏன்னா வந்துட்டு இந்த வழியை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணால் தான் அவங்க உள்ளே வர முடியும். அதனால் இனிமேல் வந்துட்டு தனிஷை எழுப்பணும். பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தனிஷ் சோப்பாக ஷிஃப்ட் ஆகிட்டான். நான் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது இங்கே நடுப்பு வச்சாச்சு. அழகாக பேக் பண்ணுறாங்க. இந்த ரூம்ல கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இந்த ரூம்ல போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அத்தான ஐட்டம், ஸ்பீக்கர். ரூம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. பீரோவை பாருங்க, தலை தனியா முண்டை தனியா இருக்கு. கலட்டி வச்சாச்சு. இது நேற்று அத்தானே கலட்டிட்டாங்க. கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர் போட்டு அப்புறம் பபிள் ராப் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இவ்வளோ வேலை நடந்துட்டுருக்கு. சரியா, நம்ம ஆளை பாருங்களா. செம தூக்கம், எந்திக்கவே மாட்டாங்க. நேற்றுக்கு அவ்வளோ லேட்டாக தூங்கணும், அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வரமுவான்னு நினைக்கிறேன். பெங்களூர் போய் சேரும் போது தான் முடிப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பேக்கிங் போயிட்டுருக்கு. நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்துக்கோ. செம்ம டயர்டாக இருக்குது. நைட்டு சரியாக தூங்கலைல்ல, அதனால பிரித்து வச்சுட்டோம். ஆமாம், ஆனால் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு அத்தான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அவங்களும் வந்துட்டு ஈஸியாகலாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கிச்சன் தான் முடியவே மாட்டேங்குது. எப்போ முடியாதா கிச்சன்? ஆமாம், கிச்சனில் வந்துட்டு நிறைய கண்ணாடி பொருள் இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் நீட்டாக பபிள் ட்ராப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். எல்லாமே கண்ணாடியை மாறிடுச்சு பத்தியா? எல்லாமே கண்ணாடியை மாறிடுச்சு. என்ன கூட கண்ணாடியை மாற்றிடல. உங்களை கண்ணாடியை மாற்றணும். அதெல்லாம் வந்துட்டு கண்ணாடியாக மாற்றணுமா, அதனால அவங்க உட்காந்து அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும், சீக்கிரம் கிளம்பணும். இடதான தான். ஆமாம், சோஃபாலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அழுதுட்டு இருக்கான். அவளோட ரெட் கலர் சோஃபாவை கழட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஒரே அழுக. தனிஷே, அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க வீட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லாத மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்டை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏசி, அப்புறம் பீரோவோட பார்ட்ஸு, அதுக்கப்புறம் டிஷ் வாஷரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான், எல்லாமே நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வந்து செப்பல் ஸ்டாண்ட் வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டயரில் எல்லாம் மட்டையாயிடுச்சு. இது இவ்வளோ நாங்கள் காரில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாவம் டயர்டில் தூங்கிட்டாங்க. எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது, இப்போ தூங்க முடியாது. தனிஷே, அவன் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கான், ஆனால் அவனுக்கும் டயர்டாக இருக்கு. தூங்கியாச்சா தனிஷ்? அவனுக்கு பயங்கர ஜாலி, அவன் ஏதோ அமெரிக்காவை போகிற லெவலில் பில்டப் கொடுத்துட்ருக்கா. சரி, ஓகே, திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு போயாச்சு. நான் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா
பக்காவாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பெரிய பொருள் எல்லாமே முதல்ல போயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம துணிமணிகள், பாத்திர பண்டங்கள் இதெல்லாம் தான் இருக்க போகுது. இங்கே பெரிய வண்டி வராது அப்படிங்கிறதுனால சின்ன வண்டியில் முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எங்கேயோ நிற்கிது போல் அதில் வந்து ஏற்றிடுறாங்க. என்னோடய பைக்கு ஃபுல்லாக வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அத்தானோட பைக்கை வந்துட்டு பேக் பண்ண முடியலையாமா. ரனி தனிஷ் நடிக்காதரா, எங்கே எங்கே போகிற? பெங்களூருக்கா? நாங்கள் ஒன்று விட்டு போயிடுவோம் மெயின், நீ இங்கே தான் இருக்கணும். எந்திரிச்சு வந்துடுவியா? சரி. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் காலியாகி விட்டது. வீடே ரொம்ப பெருசாக தெரியுது. அதனால் குட்டி வீடு மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தா பெரிய வீடு மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைனலாக எல்லா திங்ஸையுமே ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. முடிஞ்சது இவ்வளோ தான். இனிமேல் வீடு கிளீனிங் வேலை தான் எனக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகல, இந்த சேர் இதெல்லாம். ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது தான். தனிஷ் ஒன்றையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலாமா? எப்படி இந்த வீடு எப்படி ஆயிடுச்சுல, விரிச்சோடி ஆயிடுச்சுல? அதெல்லாம் உடனேலாம் பண்ணக்கூடாது, ரெண்டு நாள் எடுத்துக்கணும், இல்லைன்னா உடம்பு ஒரு வழியாயிடும். பார்ப்போம். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம். ம், சரிம்மா. வேலையும் முடிச்சதில் பயங்கர டயர்டு, எப்படி தூங்குறேன்னு எனக்கே தெரியல. சில 5 மணிக்கு கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம், அந்த 5 மணி ஆயிடுச்சு. அத்தா வந்துட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றது தேவையான திங்ஸ் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தோம். நானே போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க தனியாகவே போய் வாங்கி போயிருக்காங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். எப்படி தூங்குறேன்னு எனக்கே தெரியல, நல்லா தூங்கியிருக்கேன். இங்கே வந்துட்டு என்னோட பைக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆகிருந்துச்சு, அதனால் அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதில் ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒரிஜினல் மாதிரியே ஒட்டி கொடுத்துட்டாங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த வேலை இந்த மாதிரி எல்லா வேலையுமே முடித்தாச்சு. இனிமேல் வந்துட்டு அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் ரிவ்யூவை வந்துட்டு பண்ணணும். ஏன்னா இந்த அட்ரஸ் போட்டுக்கிறதுனால நாங்கள் கிளம்புனாலும் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் போடணும் சார். அதனால் இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வர முடிக்கணும். எப்போ முடிக்க போகிறேன்னு தெரில, ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுதான் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு அமேசானோட ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து அமேசானில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்துட்டு எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு அப்படின்னு என்னால் ஆர்டர் பண்ண முடியலை. ஸோ அதனால் நான் ரேண்டமாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு போய் ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இனிமேல் தான் வந்துட்டு போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிராண்டாக எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நல்ல சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய இயரிங்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ வாங்க ஃபஸ்ட் ஒன்லேருந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் இயரிங்ஸ் தான். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்ல வெயிட்டான ஒரு கம்மல் மாதிரி இருக்குது, ஆனால் சுத்தமாக வெயிட்டே இல்லை. சரியா, செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு பிளாக் கலர் சாரீக்கு மட்டும் இல்லை, இது வந்துட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ் கூட இது வந்துட்டு சூப்பராக மேட்ச் ஆகும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காதில் போட்டு பார்க்குறத விடவும் இந்த மாதிரி கையில் வச்சு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குது. சரியா, நீங்கள் பாருங்களேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் பிடிக்கல வேறு கலர் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒயிட் இருந்துச்சு, அப்புறம் பிங்க் இருந்துச்சு, ரெட்டு, மல்டி கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ தாராளமாக வந்துட்டு வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்துட்டு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் தான். ஆக்சுவலாக இது வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது, அவ்வளோ ரிச்சாக இருக்குது. சரியா, நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது, ஆனால் வந்துட்டு வெயிட் ரொம்ப அதிகமாக
அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு வெயிட்டாக போட்டால் காது வலிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இது வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா செம்மையாக காது வலிக்குது. சரியா, இவ்வளோ நேரம் போடுறதுக்குள்ளாலே காது இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது. நம்ம பட்டு புடவைலாம் கட்டிட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா தாராளமாக இதை வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம ஒரு செயின், சின்னதாக ஒரு செயின் போட்டு அதில் இந்த பெரிய பெண்டன்ட் மாதிரி போட்டோன்னா கூட அவ்வளோ அழகாக இருக்கும், ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சரியா, வெயிட்டு பற்றி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை வந்துட்டு ஆர்டர் போடுங்க, மித்தவங்க யாரும் இதை வந்துட்டு எடுத்துக்க வேணாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் தான் ஆக்சுவலாக இது வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சரியா, அனு வந்துட்டு இதேமாரி கோல்டு வச்சுருக்கா, அவ்வளோ நல்லாயிருக்கும் அவளோட கமல் அதே மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஸ்டோன் வச்சுருக்காங்க, ரொம்ப ஒரு நீட்டான ரிச் லுக் கொடுக்குது இந்த கம்மலுக்கு. நல்ல நம்ம கிராண்டாக எங்கேயாவது கிளம்பும் போது இந்த கம்மலை வந்துட்டு போட்டுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வெயிட் இல்லை ஃபஸ்ட்டு, மெயினாக அந்த அளவுக்கு சுத்தமாக வெயிட் இல்லை, அதனால தாராளமாக இது வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த கம்மல் வந்துட்டு இன்னைக்கு வந்ததில் ஒரு ரெண்டு கம்மல் வந்துட்டு ஃபேவரட்டாக இருந்துச்சு, அதில் ஒன்று இதுதான். சரியா, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் ஆக்சுவலாக இது வந்துட்டு எனக்கு எப்படி சொல்லனே தெரியல, அவ்வளோ கிராண்டாக இருக்குது. சரியா, நல்ல பெரிய கம்மல், இவ்வளோ பெருசாக இருக்குது பட் அந்தளவுக்கு வெயிட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரீக்கு வந்துட்டு சூப்பராக மேட்ச் ஆகும். சரியா, ஆரஞ்சு கலர் சாரியோட பேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது பட் அந்தளவுக்கு வெயிட் இல்லை, எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கம்மல். இன்றைக்கி வந்துட்டு சூஸ் பண்ண எல்லா கம்மலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாரியோட தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த கம்மல் வந்துட்டு சாரியோட பேர் பண்ணீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. சரியா, இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு ஆரஞ்சு கலர் பீட், குட்டி குட்டி பீட் கொடுத்து கீழே வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு பெரிய பீட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கு, மேலே வந்துட்டு சும்மா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கம்மல். சாரிக்கு தான், அதான் ஆரஞ்சு கலர் சாரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சரியா, அந்த மாதிரி சாரிக்கு வந்துட்டு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி தான். சரியா, இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது பட் அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. இந்த மேலே பார்த்தீங்கன்னா நல்ல கேடயம் மாதிரி கொடுத்து, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே கீழே ஜிமிக்கி வந்து அதுக்கு கீழே வந்துட்டு பீடு ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் சாரியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு சூப்பராக மேட்ச் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி சாரிக்கு மேட்ச் பண்ணணும்னு நினச்சா இது வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் ஆக்சுவலாக இது வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ரெட் கலர் இருக்குது, மித்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோன் கலரும் இருக்குது. ஒரு மல்டி கலர் கம்மல்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரியா, செம்ம கிளாஸியாக இருக்குது நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது. இது வந்துட்டு சாரியோட மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ் கூட நம்ம வந்துட்டு இதை வந்து பேர் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூல் மாதிரி சங்கிலி தான் கொடுத்துருக்காங்க. சரியா, அதுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பார்த்தாலே தெரியும். ஒன் லாஸ்ட் ஒன் என்னோடய ஃபேவரட். சரியா, இது வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ரிச்சாக இருக்குது. சரியா, பார்க்குறதுக்கு இதே மாதிரி கோல்டு கமல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் இதுவுமே சூப்பராக தான் இருக்குது. சரியா, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு மூணு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோனில் பெண்ட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கம்மல், பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. சரியா, இது வந்துட்டு கவரிங் அந்த மாதிரி லுக்கெல்லாம் வரல, அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன மாதிரி வந்துட்டு சிம்பிளான டிசைன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது வந்துட்டு சூஸ் பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கு. சரியா, இது ஒரு ருக்கா கூட நான் வந்துட்டு காட்டுறேன், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நீங்கள் சூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் ஓவர். சரியா, இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எல்லா வேலையும் முடிஞ்சு, எல்லா எடுத்து வச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சு வீடு கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கிறது தானே தா. அத்தானுக்கு மனசே ஒரு மாதிரி இருக்குது, நேற்று நைட்லேருந்தே ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அழாதீங்கண்ணே, அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ திங்ஸும் வந்துட்டு காரில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாளைக்கு காலையில் பூஜைக்கு தேவையான திங்ஸு அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அங்கே டெடி பியருக்கு என்னோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. சரி ஓகே, வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது, ஒரு திங்ஸ் கூட இல்லை, ஒரு எம்டி ஹோம் டூர். சரியா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் வீடு எப்படி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் எந்த திங்ஸும் இல்லை, வீடே வந்துட்டு அவ்வளோ பெருசாக தெரியுது.
இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்துட்டு ஒரு கிச்சனாக போயிடு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கள் வீட்டை விட்டு போகிறதுக்கு. வேறு வழி இல்லை, எல்லோரும் கிளம்பியாச்சு, எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பியாச்சு.